வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தாள் 2020 காப்போதா சாதாரண தர மாணவர்களுக்காக வெளியிடப்பட்ட உதவிக்கரத்தரங்க வினாத்தாள் இந்த பகுதி 1B இருக்கிற 5 வினாக்களையும் கொஞ்சம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த வினாத்தாளை செய்து பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன் பிள்ளைகள், லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை முழுமையாக தரவிறக்கம் செய்துட்டு செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்க. மிக மிக பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். இல்லை எங்களுக்கு சார் இங்கே PDF-ஆக அனுப்புங்க அப்படின்றே சொல்கிறாக்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு PDF-ஆக நான் அனுப்பியிருக்கேன் பிள்ளைகள். எங்களுடைய குழுக்களில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் PDF வடிவில் கிடைத்திருக்கும். அந்த அடிப்படையில் எங்கள் இந்த குழுக்கள் ஏதோ ஒரு வைபர் வாட்ஸ்அப் ஏதோ ஒரு குழுவில் இணைந்து கொள்ள விரும்பினால் நல்லா கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் நல்லா கீழே வந்து லிங்க் இருக்கும். நீங்கள் லிங்கை பயன்படுத்தி ஏதோ ஒரு குழுவில் இணைந்து கொண்டால் போதும் உங்களுக்கான வீடியோக்கள் மற்றும் வினாத்தாள்கள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேவையில்லாமல் நீங்கள் சிரமப்பட வேண்டிய தேவையும் இல்லை. சரி வாங்குவோம், முதலாவது கேள்விக்குள்ளே போவோம். கீழே தரப்பட்டு இருப்பது தேர்தல் ஒன்றில் பெற்றுக்கொண்ட அறிக்கையிலிருந்து பெறப்பட்ட தகவல்களாகும். அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் 12 வெற்றி பெற்ற வேட்பாளரும் 4 இரண்டாம் இடம் பெற்ற வேட்பாளரும் பெற்றுக்கொண்டனர். இங்கே 2 வேட்பாளர்களுக்குமான கிடைக்கப்பெற்ற வாக்குகளின் பின்னம் தரப்பட்டுள்ளது. செல்லுபடியான வாக்குகளில் அவங்களுக்கான ஓட் எவ்வளோன்றது தெரிந்திருக்காங்க. 2 பின்னமுமே இங்கே தரப்பட்டுள்ள 12 இருக்கட்டும், இல்லை தரப்பட்டுள்ள 4 இருக்கட்டும், இரண்டுமே மீதியின் அப்படி என்ற ஒரு சொல் வரையில். அப்போ இரண்டுமே யாருடைய பின்னம் அப்படின்னா செல்லுபடியான ஓட்டுகளின் செல்லுபடியான வாக்குகளின் 12 வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் செல்லுபடியான வாக்குகளில் 1/4 இரண்டாம் இடம் பெற்ற வேட்பாளரும் பெற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போ மீதி அதை இனி அங்கால 3 வேட்பாளர் 4 வேட்பாளர் அங்கே எத்தனை வேட்பாளர் இருக்கிறாங்களோ அத்தனை வேட்பாளரும் மீதியை பிரித்து எடுத்துக்கொள்கிறாங்க. அந்த 2 எப்படியும் ஒரு தேர்தலண்டா 2 பிரதான ஜாம்பவான்கள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள தான் போட்டியாக இருக்கும். 3வது 4வதாக்கள் சில நேரம் டஃப் கொடுப்பாங்க, இல்லையண்டா இருப்பாங்க. ரைட், இது ஒரு நடைமுறை கேள்வி பிள்ளைங்க. நீங்கள் நடைமுறையோடு தொடர்பு படுத்தி தான் இந்த கேள்வியை பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா எழுந்த மானத்துக்கு இந்த கணக்கு செய்துட்டு போயிடாது. சரி, இப்போ வெற்றி பெற்ற இரண்டாம் இடம் பெற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற இரண்டாம் இடம் பெற்ற வேட்பாளர்கள் பெற்ற மொத்த வாக்குகள் செல்லுபடியாகும் மொத்த வாக்குகளின் என்ன பின்னமாகும். இந்த 2 பேருமே முழுவதின் ஓட்டுகள் தான் பெற்றிருக்காங்க. அப்போ 2 நாங்கள் கூட்டணும், மொத்தமெண்டாக கூட்டணும். இங்கே கூட்டும்போது 2 பேருக்குமான பின்னங்கள் கூட்ட போகிறோம். 2 பேருக்குமான பின்னம் வெற்றி பெற்ற வேட்பாளர் பெற்றது 12/7 மொத்த ஓட்டுகள் செல்லுபடியான மொத்த ஓட்டுகளில் 12/7 வெற்றி பெற்றவர் பெற்றிருக்காங்க, 1/4 இரண்டாம் இடம் பெற்றவர் பெற்றிருக்காங்க. அப்போ 2 கூட்டணும். கூட்டுவது கூட்ட முடியுமா அப்படின்னா கூட்ட முடியும், ஏனென்றால் 2 முழுவதின் பின்னம் கூட்டையிலும் சரிதானே. கூட்டும்போது அடுத்த பிரச்சனை பகுதியன் சமனில்லை, அது அடுத்தது. அது கூட்டலாம் மண்ட பிறகு பகுதியன் சமனாக்கணும். பகுதியன் சமனாக்குறதுக்கு போமாசி இருப்பேன், போமாசி 2 12. அந்த அடிப்படையில் நான் இந்த 1வது பின்னம் மாறப்போகிறதில்லை. 2வது பின்னம் 3 பெருக்கப்பட்டிருக்கு, 3 பெருக்கினா 3, இப்போ 12 10 அப்படின்னு வரும். ஆனால் 12 10 என்றபடியே நாங்கள் கொடுத்துட்டு போகக்கூடாது பிள்ளைகள். இது ஒரு பின்ன கேள்வி, கட்டாயம் எளிய வடிவில் கொடுக்கணும். எளிய வடிவம் 6/5. 6/5 என்றபடியே நீங்கள் எடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் மிக இலகுவாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கூட்டணும் அப்படின்றத போடுறதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வந்த விடைக்கு ஒரு புள்ளியாக உங்களுக்கு மொத்தம் 2 புள்ளி கற்றுக்கொள்ளலாம். சரி, இதை நான் இந்த மாதிரியான கேள்வியில் பல முறைகள் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு பிள்ளைகள். என்னதான் இருந்தாலும் சரியான கூட்டல் கழித்தல் பெருக்கல் முறையை பயன்படுத்தி செய்வதைத்தான் இங்கே எதிர்பார்க்கப்படுவது. இந்த வினாத்தாள் மூலம் எங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பதன் மூலம் எதிர்பார்க்கப்படுவது என்னென்னா நாங்கள் சரியான முறையில் இந்த கணக்குகளை செய்யணும்ண்டு. சரி, இதில் செய்கிறதுல நிறைய பேருக்கு நிறைய சிக்கல், படங்கு சொல்லித்தாங்க சார் அப்படி இப்படின்னு வாங்க. எல்லாத்தையும் கூட ஒரு நல்ல ஒரு இலகுவான நுட்பம் இதுக்கும் பொருத்தமாக இந்த செய்க வழியும் வரக்கூடிய மாதிரி ஒரு நுட்ப முறை உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கொஞ்சம் கவனிங்க. இந்த செல்லுபடியான ஓட்டு வாக்குகள் இருக்குது தானே, செல்லுபடியான வாக்குகள் வந்து 3 பிரியுது. இப்போதைக்கு எங்களுக்கு 2 பிரிஞ்சது தெரியும். என்ன 2 பிரிஞ்சிருக்கண்டா, இது வெற்றி பெற்றவருக்கு கிடைத்தது என்ன, அடுத்தது இரண்டாம் இடம் கிடைத்தவருக்கு என்ன, மீதி. மீதி என்றது நான் சொல்கிறேன், என்ன நான் அங்கால கேள்வி வாசிச்சுனான் அதனாடி அங்கால மீதிக்கு பிறகு தான் கதை போகுது, இல்லைன்னா நான் மீதி என்றதை போட்டுக்க மாட்டேன். நாங்கள் தேவையான சந்தர்ப்பத்தில் போட்டுக்கொள்வோம். சரி தானே, இப்போதைக்கு 3 பிரியுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சிட்டு வெற்றி பெற்ற வாக்காளருக்கு மொத்த வாக்குகள், இந்த மொத்த வாக்குகள் 12 பிரிந்து 7 அவருக்கு கிடைக்குது. இரண்டாம் இடம் பெற்ற வாக்காளருக்கு மொத்த வாக்குகளை 4 பிரித்து 1 கிடைக்குது.
ஆகவே மீதி என்னன்றது நான் காணணும்டா, இது ரெண்டாக பிரிஞ்சிருந்தா அப்போ நாலில் ஒன்றுனா நாலில் மூணுன்னு போட்டோம், ஆனால் இது மூண்டாக பிரிஞ்சிருக்கு, இரண்டு வகையான பின்னங்களும் வேறு வேறு, அங்கே தான் அதுக்காகத்தான் நாங்கள் கூட்ட வண்டி இருக்குது. சரி, வெற்றி பெற்ற வாக்காளர் இருந்த மொத்தத்தின் பின்னத்தை நாங்கள் இந்த இடத்துல போடுவோம். சரி, ஏற்கனவே மொத்தத்தின் பின்னமாக தான் ஓம் பிள்ளைகள் பின்னால் வரைக்கும் உங்களுக்கு விளங்கும். ஆகவே இந்த இடத்துல அவர் அடைப்புக்குள்ள 12 7 தான், அது 12 7 என்றும் நாலில் ஒன்றுண்டும் நான் இந்த இடத்துல போட்டுக்கொள்கிறேன். அதாவது மொத்த வாக்குகளில் 12 7 பங்கு வெற்றி பெற்ற வாக்காளரும் இரண்டாம் இடம் பெற்ற வாக்காளர் வந்து வேட்பாளர் இரண்டாம் இடம் பெற்ற வேட்பாளர் வந்து மொத்த வாக்குகள் வந்து 4 1 பெற்றுக்கொண்டிருக்கார். ஆகவே இரண்டையும் கூட்டினா முழுவதின் என்ன பின்னம், இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கொண்டாங்க, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 6 பிரித்து 5 பங்கு வாக்குகளை எடுத்துக்கொண்டுட்டாங்க. மீதியாக இருக்கிற அந்த 1 பங்கு 6 1 பங்கு வாக்குகளைத்தான் 3 4 5 இடம் பெற்ற ஆக்கள் பகிர்ந்து கொள்ள போகிறாங்க. சரி, இரண்டாவது கேள்விக்கு வருவோம். எஞ்சிய வாக்குகளில் அதாவது மீதியின் 4 3 இடம் பெற்ற வேட்பாளர் பெற்றாரெனின் அவர் பெற்ற வாக்குகள் செல்லுபடியாகும் மொத்த வாக்குகளின் என்ன பின்னமாகும். அப்போ இங்கே இந்த கதைக்கே வருவோம். இப்போ இந்த கதையில் இந்த 3 இடம் பெற்ற வேட்பாளர் எப்படிப்பட்டவற்ற பின்னம் எப்படி பட்டு தரப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த எஞ்சிய வாக்குகள் இந்த ரெண்டு பேரும் போக மீதியை கண்டு இந்த மீதி வாக்குகள் ரெண்டாக பிரியுது. ரெண்டோ எனக்கு தெரியாது, ஆனால் 3 இடத்துக்கான கதை இப்போ தான் துவங்குது. இவர் தான் இதில் தான் இருக்கார் 3 இடத்துக்கு பெற்றுக்கொண்ட வேட்பாளர். 3 இடம் பெற்றுக்கொண்ட வேட்பாளர் இந்த மீதியை இந்த மீதி இந்த 4 3 பிரித்தெடுத்து கொடுக்கார். அப்போ அங்கால 4 1 போகும்போது அது மீதியோ 4 வேட்பாளரோ அதை பற்றி தெரியாது, அதனாடி நான் போடையில். சரி, அப்போ மீதியின் 4 3 3 வேட்பாளர் பெற போகிறார். அப்போ மீதி எவ்வளவு எங்களுக்கு தெரியும், இந்த ரெண்டும் சேர்ந்து 12 10 வந்தது, இல்லையெண்டா 6 5 வந்தது. ஆகவே மீதி 6 5 6 1 என்னண்டு நாங்கள் கழிக்கணும். 6 6 6 ஏன்னா இப்போ தான் முதல்ல பிரிக்கிறாங்களா, 6 6 6 5 இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துட்டாங்கன்னா மீதி 6 1. இந்த 6 1 பகுதி இந்த 4 3 பகுதி தான் 3 வேட்பாளர் பெற்றுக்கொண்டது. அப்போ 3 வேட்பாளர் பெற்றுக்கொண்ட இந்த ஓட் அதாவது வாக்குகள் முழுவதின் என்ன பின்னம் அப்படின்னா, இந்த கிளை வழியே வருகின்ற பெருக்கம் 6 1 4 3 பெருக்கணும். 6 1 4 3 பங்கு அப்படின்றது தான் அதை காண்றதுக்காக நாங்கள் இங்கே பெருக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னுக்கு ஒன்றை செய்வோம், எஞ்சியது மீதியை காண வேண்டியிருக்கும். ஏன்னா நாங்கள் கண்டுட்டு போட்டோம், இங்கே மீதியை காண வேண்டியிருக்கும். மீதி அதாவது இரண்டு வேட்பாளர்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளுக்கு பிறகு எஞ்சி இருப்பது. இரண்டு வேட்பாளர்களும் 6 5 பெற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்றத நாங்கள் இந்த கணக்கில் கண்டுபிடிச்சு நாங்கள். ஆகவே மீதியாக இருப்பது வெறும் 6 1 தான். அப்போ அது என்னென்று காணலாம், 6 6 6 5 பங்கு கழித்தமெண்டா எங்களுக்கு வெறும் மீதி 6 1. இந்த மீதி இன் 4 3 பங்கைத்தான் யார் பெற்றுக்கொள்கிறாருண்டா, 3 இடம் பெற்ற வேட்பாளர் பெற்றுக்கொள்கிறார். பாருங்க, எஞ்சிய வாக்குகளில் 4 3 3 இடத்தை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் பெற்றுக்கொள்கிறார். ஆகவே 3 இடத்தை பெற்றுக்கொண்ட வேட்பாளருக்கான முழுவதின் பின்னம், 3 இடத்தை பெற்றுக்கொண்ட வேட்பாளர் 6 1 அதாவது மீதியாக இருந்த 6 1 இன் 4 3 பகுதியை பெற்றுக்கொள்கிறார். இன் 4 3 இங்கே இன்னன்றது தர பிள்ளைகள் என்ன பெருக்கோணுமன்றது தான் அந்த ரூல்ஸ். 6 1 தர 4 3 பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது, இந்த 6 3 வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த அடிப்படையில் நான் வெட்டுறேன், வெட்டினா எனக்கு 3 வெட்டலாம். இங்கே 1 முறை இங்கே 2 முறை. ஆகவே 2வது கேள்விக்கான விட வந்து 8 1 அப்படின்னு வருது. அதாவது மொத்தத்தில் 8 பிரித்து 1 ஓட் வாக்குகளை வந்து 3 இடத்தை பெற்றவர் பெற்றுக்கொண்டார். அப்போ நான் இப்போ இதில் பெருக்கி வந்த அந்த 3 இடத்துக்கான பின்னம், அதாவது 3 இடம் பெற்றுக்கொண்ட வேட்பாளர் பெற்ற முழுவதின் பின்னம், முழுவதின் என்ன பின்னம்ன்றதை நான் இந்த அடைப்புக்குள்ள போடுறேன். அதான் நாங்கள் முதலம் போட்டுக்கொண்டு வந்தான். அந்த அடிப்படையில் 8 1 பங்கை இவர் பெற்றுக்கொள்கிறார். சரி, இப்போ 3 4 இடம் அதை பற்றியெல்லாம் கதை போகையில் நினைக்கிறேன் பார்ப்போம். ஏனைய வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை செல்லுபடியான மொத்த வாக்குகளின் என்ன பின்னமாகும். திரும்ப மீதி இதை ரெண்டு விதத்தில் காணலாம் பிள்ளைகள். இந்த மீதி வந்து 2 பிரிஞ்சிருக்கு, 1 3 இடம் பெற்ற வேட்பாளர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை. இது வந்து ஏனையவர்கள், ஏனையவர்கள் அப்போ எவ்வளோ பெற்றிருப்பாங்க, 4 3 பங்கு இவர் பெற்றுக்கொண்டுட்டார். அந்த ரெண்டு பேரும் போக மீதியில் 4 3 பங்கு ஆர் 3 இடம் பெற்றவர் பெற்றுக்கொண்டுட்டார். அப்போ மீதி 4 1 அதாவது 6 1 4 1 பகுதி மீதி ஏனையவர்கள். 6 1 4 1 நீங்கள் பெருக்கினா 24 1 அப்படின்ட்டு வரப்போகுது. நான் அப்படி காணாமல் ஏற்கனவே நான் கண்ட மீதியில்
இதில் இவ்வளவு எடுத்தாச்சு, இது முழுவதின் பின்னம், இரண்டுமே முழுவதின் பின்னம், இதை கழித்தாலும் இதே பின்னம் வரணும். அதுதான் அது ரூல்ஸ். அந்த அடிப்படையில் நீங்கள் 24 1/2 இந்த 6 1/4 1/2 கூட நீங்கள் பெருக்கி போடலாம். அதில் ஒரு பெரிய குற்றம் இல்லை. இப்போ நான் அதை வேறு விதத்தில் காண்றேன். சரி தானே பிள்ளைகள், நான் என்னென்று காண போகிறேன்னா, ஏனைய அதாவது மீதமாக இருக்கிறது, இப்போ மூன்று தேர்தல் வேட்பாளர்களும் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளை கண்டுட்டேன். இப்போ இந்த மூன்றையும் கூட்டிட்டு முழுவதிலேருந்து கழிக்கலாம், அது ஒரு பக்கம். இரண்டாவது, நான் ஏற்கனவே இந்த ரெண்டு பேரும் போக மீதி இந்த கணக்கில் செய்தான், ரெண்டு பேரும் போக மீதி கண்டனான், இந்த முதலாம் இடம் பெற்றவரும் ரெண்டாம் இடம் பெற்றவரும் போக மீதி கண்டனான் 6 1/2. இந்த ஏற்கனவே கண்ட மீதியிலிருந்து அதுக்கு பிறகு எடுத்த ஓட்டு இவர் மூன்றாம் இடத்துக்கான ஓட்டை கொடுத்தனான். அப்போ இதை கழித்தால் புதிய மீதியை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ மீதி சமன், இதை எத்தனை வழியில் செய்தாலும் உங்களுக்கு சரிதான் பள்ளியில். மீதி சமன், ஏற்கனவே கண்ட மீதி எத்தனைடா 6 1/2, 6 1/2 அதுக்கு பிறகு நடந்த செலவான 1/8 கொடுக்கப்பட்டது. 8 அந்த 6/1 1/8 எடுத்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? முழுவதின் 1/8 யாருக்கு? மூன்றாம் இடம் பெற்றவருக்கு கிடைத்தது. அந்த 6/1 இல்லை, 6/1 முழுவதின் 1/8 யார்? மூன்றாம் இடம் எடுத்தவர் பெற்றுக்கொண்டார். ஆகவே கழிக்கணும். கழிக்கும்போது பகுதியின் சமனாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இங்கே பகுதியின் சமன் இல்லை. போமாசி எடுத்தால் 24 ரெண்டு பேரும் சந்திப்போம். அப்போ 24 இவர் 4 பிரிக்கப்பட்டிருக்கார், 4 பிரிக்கினா 4, இவர் 3 பிரிக்கப்பட்டிருக்கார், 3 பிரிக்கினா 3, 24 மேல் 3. ஆகவே 24 1 அப்படி என்று வரும். நீங்கள் 24 1 வேறு பல விதத்தில் காணலாம் பிள்ளைகள். நான் இப்படித்தான் இல்லை, மூண்டையும் கூட்டிட்டு முழுவதிலேருந்து கழிக்கலாம். இல்லையென்றா இங்கே பாருங்கள், இதை கூட பயன்படுத்தலாம். மீதியின் 1/4 திரும்ப மீதியாக இருக்கும், அதாவது ஏனியவர்கள் பெற்றதாக இருக்கும். ஆகவே மீதியின் 1/4, இது ரெண்டாவது வழியை சொல்கிறேன் பிள்ளைகள். மீதி வந்து 1/6 தான் இருந்தது, 1/6 இன் 1/4 யாருக்கு கிடைக்குது? ஏனையவர்களுக்கு கிடைக்குது. 1/6 பெருக்கலாம் பகுதியின் சம, அதுக்கு என்ன பகுதியின் சமன், பகுதியின் பகுதியினாலையும் தொகுதியின் தொகுதியினாலையும் பெருக்கப்படும், வெட்டுப்படுற கில்லு என்ற நாடு 24 1 இப்படி கூட கண்டுபிடலாம். நீங்கள் இந்த கிளை போடுவது அந்த ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கேன், உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு பெறுவோம். வெற்றி பெற்ற வேட்பாளர் 53,000 மேலதிக வாக்குகள் பெறுவாராயின் செல்லுபடியான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை காணும். மேலதிக வாக்குகள் யாருக்கு மேலதிகமாக, இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு தேர்தல் நடைமுறை பிள்ளைகள். மேலதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை விட மேலதிக வாக்குண்டா? யார் ரெண்டு பேர் போட்டி போட்டு கொண்டிருந்திருப்பாங்க? இந்த 2வது இடமும் 3வது இடமும் தான் போட்டி போட்டிருப்பாங்க. எப்போவுமே ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுவது தான் அவைகளுக்காக தான் கூடுதலான ஓட் கிடைத்திருக்கும். மற்ற 3வது 4வது இடமானாக்கள் சும்மா பின்னுக்கிருப்பாங்க. சில நேரம் 3வது இடக்காரரும் பக்கத்தில் நெருக்கமாக வந்திருக்கலாம். ஆனால் இந்த மேலதிக வாக்கு அப்படின்றவர் ஆறுகளிலேருந்து ஒப்புறதுண்டா, 2வது இட பெற்றவரை விட எவ்வளவு கூடுதலாக பெற்றிருக்கார் அப்படின்றத பார்க்கணும். இப்போ இங்கே எங்களுக்கு இது ஒப்பிட்டு கல்வி பிள்ளைகள், இந்த மேலதிக வாக்குகளிலிருந்து எண்ணிக்கை தரப்பட்டிருக்கு. மேலதிக வாக்குகளிருந்த எண்ணிக்கை தரப்பட்டிருக்குது. இதே மேலதிக வாக்குகளுக்கான பின்னத்தை காணணும். பின்ன மேலதிக வாக்குகளை காண்றதுன்னா என்ன செய்யணும்? வித்தியாசம், வித்தியாசம் கண்டேன்னா கழிக்கணும். எதுலேருந்து இதை? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 1000 வாக்குகள், நீங்கள் ஒரு 800 வாக்குகள் பெற்றிருக்கீங்க அப்படின்னா, நான் உங்களை விட எவ்வளவு மேலதிகமான வாக்குகள் பெற்றிருக்கேன்? 200 வாக்குகள். என்ன செய்வீங்க? என்னுடைய வாக்குகள்லேருந்து உங்களுடைய வாக்கை கழிக்கணும். அதே தான் இங்கேயும், முதலாம் இடம் பெற்றவற்ற வாக்குகளின் எண்ணிக்கை முழுவதின் பின்னமாக தரப்பட்டிருக்கு. நாங்கள் முழுவதின் பின்னமாக அவரே தந்திருக்கார். நாங்கள் கண்டு வைக்கையில் 12 பங்கு முதலாம் இடம் பெற்ற வாக்காளர், 1/4 இரண்டாம் இடம் பெற்ற வாக்காளர். ஆகவே முதலாம் இடம் பெற்ற வாக்காளர்கள் இந்த பின்னத்திலிருந்து அந்த சொல்லப்படுகின்ற அந்த தரவுக்குரிய பின்னத்தை காணணும் பிள்ளைய. 12 7 இரண்டாம் இடம் பெற்ற வாக்காளர் இந்த பின்னத்தை கழிக்கணும். வித்தியாசம் காணணும், அதான் மேலதிக வாக்குகள் இந்த பின்னம் பெறும். அப்போ நாங்கள் கழிக்கும் போது அடுத்த பிரச்சனை, கழிக்க முன்னுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் பிள்ளைகள். 2 முழுவதின் பின்னமா? ஓம், 2 முழுவதின் பின்னம். இங்கே பாருங்க, இந்த கிளையில் நாங்கள் போட்டு வச்சுக்கோங்கடா, இந்த கிளையிலையும் போட்டு வச்சுக்க பாருங்க. 12 7 முழுவதின் 12 7, 4 1/4 முழுவதின் 4 1/2 போட்டு வச்சுக்க. அந்த அடிப்படையில் கழிக்கலாம். கழிக்கும்போது அடுத்த பிரச்சனை பகுதியின் சமன் இல்லை. பகுதி என்ன சமன் நடக்கணும்? அந்த அடிப்படையில் இதுவும் 12, இதுவும் 12. ஆகவே 12 இது 7 தான். இது 3வது பிரிக்கப்பட்டிருக்கு, 3வது பிரிக்கினா 3. இப்போ கழிக்கலாம், சந்தோஷமாக கழிக்கலாம். 12 மேல் 4 சுருக்கணும், கட்டாயம் சுருக்கினா தான் நல்லது. 1/3 வரும். ஆகவே மேலதிக வாக்குகள் அப்படின்றது மொத்தத்தின் 1/3 வாக்குகள். மொத்தத்தில் 1/3 வாக்குகளை மேலதிகமாக பெற்று தான் இந்த முதலாம் இடம் பெற்றவர் வெற்றி பெற்றிருக்கார். அப்போ அந்த இந்த 1/3 எண்ணிக்கை தான் அங்கே தரப்பட்டுள்ளது. 1/3 வந்து 53,000 அப்படியண்டா
மூன்றில் மூன்று பங்கு மொத்த வாக்குகள் தான் கேட்டது, மொத்த வாக்குன்றது மூன்றில் மூன்று பங்கு, 53,000 மூன்றால் பெருக்கணும், 53,000 தின் மூன்று மடங்காக இருக்கும் என்றால் இது ஓரளவுக்கு இது மூன்று பங்கு. ஆகவே நாங்கள் பெருக்கினோம்டா மூன்று சைபரையும் தூக்கி பின்னுக்கு போட்டுட்டா மூன்று ஒன்பது, ஒன்பது போட்டு மிச்சம் ஒன்றும் இல்லை 15. ஆகவே வந்து 151,000 வாக்குகள் வந்து இங்கே செல்லுபடியான வாக்குகளாக இருக்கும். கேட்கப்பட்ட கேள்வி நாங்கள் முழுமையாகவே செய்திருக்கோம். சரி, நான் புள்ளித்திட்டம் சொல்லலைன்னு ரைட். புள்ளித்திட்டம் என்னெண்டா பிள்ளைகள், முதலாவதில் நீங்கள் கூட்டணம் அப்படின்ற போடுறதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வர்ற விடைக்கு ஒரு புள்ளி. இந்த கூட்டணம் என்று போடுறதுக்கு ஒரு புள்ளி, கூட்டி வர்ற விடைக்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். இரண்டாவது புள்ளிகள் இந்த இன்னென்ற அந்த வசனத்தை அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. இன்னென்றதை நாங்கள் எதிர்பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை. பெருக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு பெருக்கணுமன்றதுக்கு ரெண்டு புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு ரெண்டு புள்ளி, ஒரு புள்ளியாக மொத்தம் மூன்று புள்ளி. இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்கு. நீங்கள் பெருக்கணும் அப்படின்றதை இரண்டு புள்ளி கொடுங்க, பெருக்கி வர்ற விடைக்காக ஒரு புள்ளி, மொத்தம் மூன்று புள்ளி இந்த இரண்டாவது வினாவுக்காக கிடைக்கும். மூன்றாவது கேள்விக்கு வந்தோம்டா, மூன்றாவது கேள்வி நீங்கள் கழிக்கணும் அப்படின்றதை போடுறதுக்கு ஒரு புள்ளி, கழித்து வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, இல்லையாண்டா ஒருவேளை பெருக்கணும் என்ற போடுறதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கி வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, செய்ய வழிக்கு இங்கே புள்ளி இருக்குது, பகுதி ஒன்று பிஏ பொறுத்த வரைக்கும். நாலாவது கேள்வி ஒப்பிட்டு கேள்வி பிள்ளைகள், அதற்குரிய பின்னத்தை காண்றதுக்கு அந்த மேலதிக வாக்குகளுக்குரிய பின்னத்தை காண்றதுக்கு ஒரு புள்ளி, அதை மூன்றில் ஒரு பங்கு 53,000 என்று சொல்கிறதுக்கு ஒரு புள்ளி, மூன்றில் மூன்று பங்கு 159,000 என்று சொல்கிறதுக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் நாலாவது கேள்விக்கு மூன்று புள்ளிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்கோ இரண்டாவது கேள்விக்கு போவோம். களியாட்ட மைதானம் ஒன்றின் வாயில் வைக்கப்பட்டுள்ள பேர்பலகை ஒன்று, இது அந்த போட் பேர்பலகை ஒன்று உருவிற் காட்டியவாறு இணைகர வடிவியான பகுதி ஒன்றையும் ஆரைச்சிறை பகுதி ஒன்றையும் கொண்டுள்ளது. ரெண்டு பகுதி இருக்குது, நல்ல பெரிய போட், 7 மீட்டர் நல்ல விசாலமான நல்ல பெரிய போட். ஆரைச்சிறை பகுதியின் பரப்பளவை காண்க. ஆரைச்சிறை என்றது இந்த பகுதி பிள்ளைகள், இந்த பகுதி இந்த பரப்பளவை காணணும். இந்த பகுதி இந்த பரப்பளவு அப்படின்றது இது ஒரு கால்வட்டம் பார்க்க தெரியுது. ஏன்னா அங்கே ஆரைச்சிறை கோணம் 90 பார்க்க, நீங்கள் இல்லையெண்டா நீங்கள் 360 மீட்டர் 90 என்றதை பயன்படுத்துங்க. நான் ஆரைச்சிறையின் பரப்பளவு சமன் முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம் கால்வட்ட பரப்பு, ஏன் ஆரைச்சிறை கால்வட்ட பரப்பு சமன் முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம் பரப்பளவு பிள்ளைகள், காவட்டமாக இருக்கினாடி அதனுடைய காவாசி முழுவட்டம் பையார் வர்க்கம். உங்களுக்கு சில பேருக்கு பிரச்சனை என்ன பிள்ளைகள், வட்டத்தின் சுற்றளவை இதுக்குள்ளே குழப்பிடுறது. வட்டத்தின் சுற்றளவு 2πr, சுற்றளவுன்றது அந்த விளிம்பின் வழியே இருக்கின்ற நீளம், இது உள்ள ஏரியா என்ன. அப்போ 2πr வர்க்கம் தர கால் பை என்றது 22/7 தர ஆறு 7 மீட்டர். அப்போ 7 மையத்திலிருந்து பரிதிக்கான தூரம் தான் பிள்ளைகள் ஆறு 7 மீட்டர் என்று தந்திருக்கு. அதனால் 7 தர 7 ரெண்டு தரம் தர கால், இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும், மேலும் மேலும் வெட்டுப்படும். இங்கே ரெண்டால் வெட்டலாம், 11 முறை 2 முறை, இதுக்கு மேலே வெட்டே இல்லாது. ஆகவே மேலே பெருக்கினா 77, கீழே இருக்குது 77 ÷ 2 வரும். அது வந்து நீங்கள் பிரிச்சிங்கண்ணா, வழக்கமாக இது பிரிக்கிற வளமையான நம்பர் தான், 38.5 மீட்டர் வர்க்கம் அப்படின்னு வரும். 38.5 மீட்டர் வர்க்கம் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகளும் கிடைக்கும். இந்த பிரதியிடுவதற்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளியுமாக எங்களுக்கு ரெண்டு புள்ளி கிடைக்கும். சரி தானே, இங்கே செய்ய வழிக்கும் புள்ளி இருக்குது என்றதை மறந்துடாங்க. இணைகரத்தின் பரப்பளவு ஆரைச்சிறையின் பரப்பளவின் இரு மடங்கிலும் 5 மீட்டர் வர்க்கத்தினால் குறைவாயின் ஏபியின் நிலத்தை காண்க. இப்போ நாங்கள் இந்த இணைகரத்தின் பரப்பளவு, இணைகரம்ன்றது இவ்வளவு புள்ளி ஃபுல்லாவா, அதில் செங்குத்து இருந்தால் தந்திருக்கு. இந்த இணைகரத்தின் பரப்பளவை நாங்கள் காண வேண்டியிருக்கு. ஏனெண்டா இணைகரத்தின் இந்த பரப்பளவை வச்சு தான் அந்த ஏபி இந்த நீளத்தை காணலாம் அப்படின்றது பட கேள்விலேயே விளங்குது. இந்த ஏபி இந்த நீளத்தை காணணும்னா இது அடி, இது செங்குத்துயரம், அடிதர செங்குத்துயரம் பரப்பளவை தரணும். எங்களுக்கு அடியை கேட்டிருக்காங்க, அப்போ பரப்பளவு தெரிஞ்சால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஐடியா தந்திருக்காங்க என்னென்னா, இந்த ஆரச்சிறை இந்த பரப்பளவு வந்து இரு மடங்களையும் 5 குறைவாம். அப்போ இணைகரத்தின் பரப்பளவை நாங்கள் காணுவோம். இணைகரத்தின் பரப்பளவு சமன் நகரத்தின் பரப்பளவு சமன் ஆரைச்சிறையின் பரப்பளவு 38.5 இந்த இரு மடங்கிலிருந்து 5 கழிக்கிறதுக்கு சமனாக இருக்கும். 38.5 இந்த 2 மடங்கு 77, இப்போ தான் நாங்கள் பார்த்துனாங்க. 77 5 கழித்தா 72 சென்டிமீட்டராக இருக்க போது, மீட்டர் வர்க்கம் 72 மீட்டர் வர்க்கமாக இருக்க போது எங்களுடைய இணைகரத்தினுடைய பரப்பளவு. ஆனால் இணைகரத்தின் இந்த பரப்பளவு கேட்கல பிள்ளைகள், எங்களுக்கு கேட்டது ஏபி இந்த நீளம். ஏபி இந்த நீளத்தை நான் இப்போதைக்கு ஒரு அச்சரத்தை போட்டு வச்சுக்கொள்கிறேன், நீங்கள் வேணுண்டா ஏபி என்றே வச்சுக்கொள்ளலாம், நான் எக்ஸ் என்று வச்சுக்கொள்கிறேன். ஏனெண்டா எனக்கு இந்த சமன்பாடு போடைக்க
ஏபி அப்படின்றது எனக்கு பெருசாக பொருத்தப்பாடு இல்லை. சரி, இப்போ நாங்கள் இந்த பரப்பளவை வச்சு கொண்டு தான் நாங்கள் அந்த ஏபி இந்த நீளத்தை காண வேண்டியிருக்க போது. எப்படி காண போகிறோம்டா? இணைகரத்தின் பரப்பளவு சமன், இணைகரத்தின் பரப்பளவு சமன் அடிதர செங்குத்தியரம். எங்களுக்கு இணையத்தின் பரப்பளவு இந்த முறை தெரியும், 72 சென்டிமீட்டர் வர்க், சாரி மீட்டர் வர்க்கம். அடிதான், அதுதான் எக்ஸ். செங்குத்துயரம் 6. என்னடா சார் சொல்கிறீங்க, 6 செங்குத்துயரம், 7 இல்லோ அப்படின்னு கேட்டால், செங்குத்துயரம்ன்றது இந்த இரண்டு கோடுகளுக்கும் இடையில் இருக்கிற மிக குறுகிய தூரம் 6 மீட்டர். இந்த கோடு தான் பிள்ளைகள் 7 மீட்டர். இந்த கோடு எவ்வளோண்டா? 7 மீட்டர். ஏன்டா அதுக்கு மாறி இதுக்கு மாறி 7 மீட்டர். எங்களுக்கு தேவையானது செங்குத்துயரம், செங்குத்துயரம் 6. இப்போ பிரதியிட்டம் இதை சுருக்கினா எங்களுக்கு விட வரணும், இந்த 6 சாரி தீர்த்தால் விட வரணும் சமன்பாடு கிடச்சிருக்கு. இந்த 6 எங்கால் அனுப்பினோம்டா? X7 72 கீழ் 6 என்று வரும், 72 6 பிரித்தா 12 மீட்டர் அப்படின்னு வரும். 12 மீட்டர் அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்களேன்னா உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்குது. எப்படின்றத சொல்கிறேன் பிள்ளைகள், இணைகரத்தின் பரப்பளவை 72 மீட்டர் வர்க்கம் அப்படி என்று காட்டுறதுக்கு ஒரு புள்ளி, சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளியுமாக எங்களுக்கு மொத்தம் 3 புள்ளி இந்த வினாவுக்காக கிடைக்குது. சரிதானே? சரி, இப்போ நாங்கள் வந்து எங்களோட 3வது கேள்விக்கு போவோம். பேர்பலகையின் விளிம்பு வழியே, பேர்பலகையின் விளிம்பு வழியே 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பின் பொருத்தப்பட்ட மின் விளக்குகளின் எண்ணிக்கையை காண்க. இந்த விளிம்பு வழியே ஒவ்வொரு இது பேர்பலகை தானே, 50 சென்டிமீட்டருக்கு ஒரு மின் விளக்கை பொருத்த போகிறாங்க. அப்போ முதல்ல எங்களுக்கு என்ன தெரியும்ன்றா, இந்த விளிம்பு இந்த மொத்த நீளம், அப்போ தானே எவ்வளவு மின்குமிழ் தேவை அப்படின்றத காணலாம். இப்போ எங்களுக்கு இந்த நீளம் தெரியும், ஏன் இந்த நீளம் தெரியும், இதுதான் இப்போ தானே கண்டுபிடிச்சு நாங்கள் 12 இணைகரத்தின் அடி, இது 12டா. இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாக இருக்கும், இது 12. அதேமாதிரி இந்த நீளம் தெரியும், இணைகரம் என்று சொன்னதுடா எதிர்ப்பக்கம் சமனாக இருக்கும், இது 7 கண்டுபிடிச்சினா ஆகவே இதுவும் 7. வேறு இந்த நீளம் தெரியும், அவங்களே தந்திருக்காங்க. அப்போ இது தெரியாது, இந்த வில்லின் நீளம் தெரியாது, அதை நாங்கள் காண வேண்டித்தான் இருக்கும். அதை நாங்கள் வேறு வழியே இல்லை, வில்லின் நீளத்தை தனியாக போட்டு காணுவோம். நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் போட்டு குழப்பிட வேண்டாம், வில்லின் நீளத்தை கண்டுட்டு சுற்றளவை நோக்கி வருவோம். சரிதானே? ஆகவே வில்லின் நீளம் சமன் கால்வட்ட வில்லனே, கால்வட்ட வில்லின் நீளம் சமன் முழுவட்டமாக இருந்தால் 2πr தர கால், அதனுடைய கால்வாசி 2 தான் பை 22 × 7 ஆரை 7 தர, அது இந்த காவாசி இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் வெட்டுப்படம். அதுமாதிரி ரெண்டால் வெட்டலாம், ரெண்டால் வெட்டினா இங்கே 1 முறை, இங்கே 2 முறை, இந்த முறை ரெண்டால் வெட்டினா 11 முறை. இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை பிள்ளைகள், 11 மட்டும்தான் இருக்குது. ஆகவே அந்த வில்லின் நீளம் 11 மீட்டர் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். இந்த வில்லின் நீளம், இந்த வில்லின் நீளம். அப்போ சுற்றளவு நாங்கள் இனி காணலாம், சுற்றி உள்ள அனைத்து நீளங்கள் 12. இப்போ நாங்கள் அதுக்கு கூட்டி காட்டிட்டு போகிறோம் நாங்கள் பிள்ளைகள், 12 7 12 7 11 இவ்வளோத்தையும் கூட்டினா சுற்றி உள்ள விளிம்பின் வழியே உள்ள நீளம் வந்துடும், அவ்வளோத்தையும் கூட்ட 49 மீட்டர் வருது. ஆகவே சுற்றளவு சமன், ஆகவே சுற்றளவு சமன் 12 7 12 7 11. நான் அங்கே போட்டது மாதிரியே சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி ஓர்டர்லையும் கூட்டலாம். இப்படி தான் இந்த ஓர்டரில் தான் கூட்டணுமெண்ட எந்த ரூல்ஸும் இல்லை. 12 மேலும் 19 19 19 38 38 11 49 ஆகவே 49 மீட்டர் சுற்றளவுடையது. சரி, இப்போ என்ன விளக்கம்னா, இதுக்கு 50 சென்டிமீட்டருக்கு ஒரு மின் விளக்கு பொருத்தப்பட போகுது. இப்போ எங்களுக்கு என்ன தேவைண்டா, இதில் 50 சென்டிமீட்டருக்கு ஒரு எத்தனை இடைவெளி வரும் அப்படின்றத முதல்ல காணும். இப்போ இதே மின் விளக்கு வந்து ஒரு நேர்கோடு வழியே பொருத்தப்பட்டிருந்தா, ஒன்றோடு ஒன்று தொடுப்பு இல்லாத நேர்கோடு வழியே பொருத்தப்பட்டிருந்தால் மின் விளக்குகள் எண்ணிக்கை ஒன்று கூட வேணும். ஆனால் இது அப்படி இல்லை, இது என்னென்னா இடைவெளியும் மின் விளக்குகள் எண்ணிக்கையும் சமனாக இருக்கும். இது தொடர்பாக நான் நிறைய தரம் இந்த கணித சிறகுகள் தொடர்பான புத்தகத்தில் காட்சிக்க, நீங்களும் போய் இருக்கா பாருங்கள் பிள்ளைங்க, கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும். பிளேலிஸ்ட்டில் கணித சிறகுகள் என்று ஒரு 45 வீடியோ போட்டிருக்கேன், ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது இதில் எத்தனை இடைவெளி வரும். 50, இப்போ நாங்கள் 2 விதமாக காணலாம். ஐக்யூவை பயன்படுத்தி எங்களை சும்மா சாதாரணமான மனசால் கூட காணலாம். 1 மீட்டரில் 2 மின்குமிழ் பொருத்தலாம். அப்போ 1 மீட்டரில் 2 இடைவெளி வரும், சாரி 1 மீட்டரில் 2 மின்குமிழ் இல்லை பிள்ளைகள், 1 மீட்டரில் 2 50 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த அடிப்படையில் 49 மீட்டர் சுற்றளவு 49 மீட்டர்லேயும் 49 × 2 98 இடைவெளி, இந்த 50 சென்டிமீட்டர் கேப் வந்து 98 காணப்படும் அப்படின்றத 2 பெருக்கி காணலாம். இல்லையண்டா, சென்டிமீட்டரை வச்சு காண்றதுண்டா, இந்த 49 வந்து சென்டிமீட்டராக மாற்றும். 49 சென்டிமீட்டர்ன்றது 49 மீட்டராக சென்டிமீட்டர் ஆகினா 4900
சென்டிமீட்டர் என்று வரும். அதை 50 மீட்டர் படி எத்தனை 50 சென்டிமீட்டர் படி எத்தனை இருக்கின்றதை பிரிப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். பிரிப்பதன் மூலம் பெற்றுக்கொண்டால் அவங்களுக்கு அதை தான் 98 இடைவெளி. இது இடைவெளிகளின் எண்ணிக்கையா? எப்போதுமே இப்படி செய்யுங்க பிள்ளைகள். ஆனால் பொருத்தப்பட்டிருந்தால் திரும்ப வந்து எண்டும் வந்து ஸ்டார்ட்டும் வந்து பொருந்தி இருந்தால் இடைவெளி இந்த எண்ணிக்கையிலேயே மின்கூமல்கள் பொருத்தப்பட வேண்டியிருக்கும். ஆகவே பொருத்தப்பட வேண்டிய மின்கூமல்கள் அதுவும் 98 தான். ஒருவேளை இடைவெளி இல்லாமல் தொடப்பு இல்லாமல் இருந்தால் ஒரு மின்கூமல் கூடுதலாக போட்டு பொருத்த வேண்டி இருக்கும். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் யோசிச்சு பார்க்கலாம். இதுக்காக எங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படுது பிள்ளைகள். 11 மீட்டர் சுற்றளவு, வில்லின் நிலம் 11 மீட்டர் அப்படின்றத காண்றதுக்கு 2 புள்ளிகள், சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு 1 புள்ளி, விடைக்கு 1 புள்ளியுமாக 2 புள்ளி, சுற்றளவை காண்றதுக்கு 1 புள்ளி, இடைவெளியை கண்டு நீங்கள் 50 பிரித்து நேராக 98 போடுறதுக்கு 1 புள்ளியுமாக எங்களுக்கு மொத்தம் 4 புள்ளிகள் கிடைக்கப்படுது. சரி, நீங்கள் ஏதோ சொன்னீங்க விளங்கலையேண்டா, சும்மா சொல்கிறேன் பிள்ளைகள், குழப்பிக்கொள்ளாதீங்க. இப்போ இந்த விளிம்பின் வழியே அது இந்த காவட்டத்துக்கு மட்டும் மின்கூமல்கள் பொருத்தப்பட போகிறாங்க, காவட்ட வில்லுக்கு மட்டும் வேணும், 11 மீட்டருக்கு மட்டும் அப்படின்னா எங்களுக்கு எத்தனை மின்கூமல் வேணுமெண்டா? 22 இல்லை 23. என்ன இடைவெளி? 22, 1 மீட்டருக்கு 2 படி இடைவெளி, 22 இடைவெளி இருக்கும். அதை விட 1 மின்கூமல் கூடுதலாக வேணும். என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து 1 மின்கூமலை போட்டுட்டு தான் நாங்கள் போகணும். இதே வந்து சுற்றி வரைக்கும் என்ன நடக்குதுன்னா அந்த கடைசியால் இந்த எண்டும் முதலாளந்த ஸ்டார்ட்டும் உண்டாக இருக்கிற நாடி எங்களுக்கு 1 மின்கூமல் மேலதிகமாக போட வேண்டிய தேவை இல்லை. சரி, உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரைட், வாங்கோ நாங்கள் 3வது கேள்விக்கு போவோம். சுதாவினால் இறக்குமதி செய்யப்பட்ட இசைக்கருவிக்காக 40% தீர்வை செலுத்திய பின் அதன் பெறுமதி 84,000 ஆகும். தீர்வை செலுத்த முன் அக்கருவியின் பெறுமதியை யாது? இப்போ நாங்கள் தீர்வை செலுத்தியாச்சு, தீர்வை செலுத்தினோன்னா அந்த கட்டாயம் அந்த பொருள் இந்த பெறுமதி. இப்போ நாங்கள் ஒரு பொருளை அறுத்து கொண்டு வர்றோம், நாங்கள் தீர்வையை கொடுத்துருக்கோம்னா அந்த பொருளுக்காகத்தானே கொடுத்தோம். அப்போ அந்த பொருள் இப்போ டிமாண்ட் ஆகிட்டு நாங்கள் உள்ளே கொண்டு வந்து விற்கேக்கையோ இல்லை இப்போ என்ன விலையேன்னு கேட்டால் நாங்கள் கட்டாயம் அது அந்த விலையை வந்து கொஞ்சம் கூட்டி தான் சொல்லுவோம். என்ன அது நான் கொடுத்த தீர்வை அதுக்காகத்தான் கொடுத்தது. அப்போ அதுக்கு தான் நாங்கள் பொருள் இந்த பெறுமதி ஏறுது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த பொருள் இப்போ 84,000 ரூபா அதுக்கு மொத்தம் செலவாகிருக்கு அந்த பொருளை உள்ளே கொண்டு வர்றதுக்கு. ஆகவே தீர்வை என்னென்று கேட்கல கேட்டது அந்த பொருள் இந்த பெறுமதி. இப்போ நீங்கள் இதில் ஒரு இது ரிவர்ஸ் கணக்கு பிள்ளைகள். நாங்கள் இதே எங்களுக்கு என்ன பொருளுந்த பெறுமதியை தந்துட்டு தீர்வை என்னென்று கேட்டோம், தீர்வைக்கு பிறகு பொருளுந்த புதிய பெறுமதி என்னென்று கேட்டால் நோமலாக செய்துட்டு போகலாம். இது மாறிச்சு ஒன்று, நீங்கள் அதை விட்டுட்டு 84,000 40% தீர்வையாக அறவிடப்பட்டிருக்குமெண்டா பச்சை புள்ள பிள்ளைகள். ஏன், இந்த தீர்வை என்றது பொருளின் பெறுமதிக்கு தான் அறவிடப்படும், இறுதி பெறுமதிக்கு அறவிடப்படுறையில் அந்த அடிப்படையில் இதை வந்து ரிவர்ஸாக யோசிக்கணும். இப்போ நான் சொல்கிறேன் பிள்ளைகள், இப்போ ஒரு பொருள் வந்து நாங்கள் வாங்கி கொண்டு வரோம், அந்த பொருள் இந்த பெறுமதி அப்போதைக்கு 100%, நாங்கள் இதை வாங்கி கொண்டு வரோமோ அது இருந்தால் 100%. இப்போ இந்த நாட்டுக்குள்ளே இதை கொண்டு வரைக்கும் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அறவிடப்படும். அந்த அடிப்படையில் நாட்டுக்குள்ளே வரைக்கும் அந்த பொருள் இந்த அதில் இருந்தில்லை இது எஸ்ட்டாவா ஒரு 40%, அது இந்த 40% நான் வந்து தீர்வையாக செலுத்தணும். இப்போ மொத்தமாக இப்போ இந்த மொத்தம் வந்து இந்த பொருள் இந்த புதிய பெறுமதி ஆகிடும். இந்த பொருள் இந்த புதிய பெறுமதி இப்போ 140%, இந்த 100 40 சேர்ந்து 140%, இந்த 140% தான் அவர் தந்த அந்த 140% தான் அவர் தந்த 84,000. இந்த 140% தான் 84,000்டா இங்கே கேட்கப்பட்டது. 84,000 இங்கே கேட்கப்பட்டது என்னென்னா அந்த பொருள் இந்த ஆரம்ப பெறுமதி, ஆரம்ப பெறுமதிக்கு நான் போட்ட சதவீதம் அது எப்போவுமே 100% தானே, அந்த அடிப்படையில் 100% என்னன்றதை காணணும். இது நேர்வித சமன்ல இலகுவாக காணலாம். இதை விட்டுட்டு நீங்கள் கடுமையெல்லாம் யோசிக்கிறதில்லை, நேர்வித சமன்ல இலகுவாக காணலாம். 140% தெரியும், 100% என்ன? அதான் எங்களுக்கு கேள்வி. ரைட், ஓகே, நாங்கள் குறுக்கு பெருக்கம் போடலாம். 100 தர 84,000 கீழ் 140, வெட்டுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை பிள்ளைகள், சைவர் சைவரை வெட்டுவோம். வேறு என்னதை வெட்டலாம்னா 7 வெட்டலாம். என்ன 84 7 12 முறை 14ன்றது 7 2 முறை, அப்போ 7 முதல் வெட்டுவோம். 7 வெட்டினா இங்கே 2 முறை, 84 தான் 12, ஆகவே எங்களை இருக்கிற 2 சைவரம் சேர்ந்து கொள்ளும். ஆகவே 1200. இப்போ 2 வெட்டலாம், 2 வெட்டினா 16 அங்கே இருக்கிற 2 சைவரும் சேர்ந்தால் 600, 600 தர 100, 600 2 சைவர் சேர்ந்து கொள்ளணும், 600 2 சைவர் சேர்ந்தால் 60,000 ரூபாய் பெறுமதியான அந்த பொருள் தான் இங்கே கொண்டு வரைக்க மேலதிகமான வரி சேர்த்து 84,000 மாறுது. ஆகவே அந்த பொருள் இந்த பெறுமதி 60,000 அப்படின்றத நீங்கள் காண்றதுக்கு மொத்தமாக 3 புள்ளி வழங்கப்படுது. சரிதானே பிள்ளைகள், நீங்கள்
இந்த கோவை நீங்கள் நான் அங்கால முன்னுக்கு போட்ட இதுக்குமே புள்ளி இல்லை பிள்ளைகள். இந்த கோவைக்காக உங்களுக்கு ஒரு இரண்டு புள்ளிகளும், இறுதி விடைக்காக ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு மொத்தம் மூன்று புள்ளி கிடைக்குது. இதை வேறு மாதிரி பல விதத்தில் செய்வாங்க பிள்ளைகள். எப்படி செய்தாலும் செய்ய வழிக்கு ஒரு புள்ளி, செய்ய வழிக்கு ரெண்டு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு கிடைக்கும். அவர் அதனை ரூபா 100,000 விற்பனை செய்வதற்கு தீர்மானித்தார். இப்போ இதுக்கும் லாபத்துக்கும் தான் சம்மந்தம் இருக்கொழியே, இது வியாபாரி விலை குறிச்சிருக்கார், 100,000 ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன்னு. விற்பனை விலையில் 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படும். யார்கிட்ட பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படும்? வாடிக்கையாளர்கிட்ட. அவர் வந்து இதை வாங்கிக்க, 100,000 ரூபாய் விலை குறிக்கப்பட்ட ஒரு பொருளை வாங்கிக்க, அவருக்கு அந்த விலை குறிக்கப்பட்ட அந்த குறித்த விலையின் ஒரு 12% வெட் வரியாக அறவிடப்படும். அதான் பெறுமதி சேர் வரி. அந்த வெட் அறவிடப்படுகிறது. வாடிக்கையாளர் இதனை கொள்வனவு செய்வதற்காக செலவு செய்த பணத்தை செலவிட்ட என்ன பணத்தை செலவிடும். இப்போ இதுக்கும் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து கொடுத்த தீர்வைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கணக்கு தனியே இங்கால தனி செப்டராக போகுது. ஏன், இது வந்து விலை குறிக்கப்பட்டிருக்கு, அந்த குறிக்கப்பட்ட விலையின் 12% வெட் வரியாக கொடுக்கப்படணும். இது நேரடியாக நாங்கள் செய்யலாம். செலுத்திய வெட் வரி வந்து 100,000 ரூபாவின், அதாவது குறிக்கப்பட்ட நாங்கள் அந்த பொருளை என்ன விலைக்கு வாங்க போகிறோம்னு முடிவெடுக்கிறோமோ அந்த பெறுமதியின் 12% நாங்கள் வெட் வரியாக செலுத்தணும். 12% எவ்வளோன்னு பார்த்தா 12,000 ரூபாய் வெட் வரியாக செலுத்தணும். யாருக்கு? அரசாங்கத்துக்கு. யார்கிட்ட செலுத்துவோம்? கடைக்காரர்கிட்ட தான் கொடுத்துட்டு போவோம். கடைக்காரர் அதை கொண்டே அரசாங்கத்திட்ட கொடுப்பார், சரிதானே? ஆகவே 12,000 ரூபாய் வெட் வரியாக செலுத்தணும். ஆகவே இந்த பொருளை இவர் என்ன விலைக்கு வாங்கலாம்? இவரை பொறுத்த வரைக்கும் அந்த 100,000 ரூபாய் கடைக்காரனுக்காண்டி கொடுக்கணும். அந்த பொருளுக்காக 12,000 ரூபாய் வெட் வரியாக கொடுக்கணும். ஆகவே மொத்தமாக 112,000 ரூபாய் செலுத்த வேண்டும். 112,000 ரூபாய் அப்படின்ற விடிய ரூபாய் எல்லாம் போடுங்க பிள்ளைகள். ரூபாய் 112,000 என்று போடுறது பொருத்தம். 112,000 அப்படின்ற விடிய எடுப்பீங்களா, உங்களுக்கு முழுமையான இரண்டு புள்ளிகள் கிடைக்கும். எப்படி என்றால், வரியை கண்டு வரலாம் பிள்ளைகள், வரியை காணாமல் கூட பெருக்கத்தில் கூட வரலாம். வரியை கண்டு வந்தால் அதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி. இல்லை வரியாமல் காணாமல் எப்படி வர்றதுன்னா 112% பொருள் இருந்தால் இப்போ 112% நாங்கள் மொத்தமாக செலுத்தணும். அப்படி அந்த அடிப்படையில் பெருக்கமாக போட்டிருந்தாலும் உங்களுக்கு இரண்டு புள்ளிகள், விடைக்கு ஒரு புள்ளி, செய்க வழிக்கு ஒரு புள்ளியாக இரண்டு புள்ளி கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் மூன்றாவது கழிக்கு வரும். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தரவு இருக்குது. இசைக்கருவி விற்பனையின் மூலம் சுதாவுக்கு கிடைத்த, சுதாவுக்கு 100,000 ரூபா தான் கிடைக்கும். அந்த 12,000 ரூபா அது அரசாங்கத்துக்கு அவர் கொடுத்து தான் ஆகணும். 100,000 ரூபாவை 9% கூட்டு வட்டி வழங்கும் நிதி நிறுவனத்தில் வைப்பு செய்கின்றார். இப்போ முதல் வருடத்தில் அவருக்கு கிடைக்கும் வட்டியாக, அது கூட்டு வட்டியாக இருந்தானே எளிய வட்டியாக இருந்தானே, முதல் வட்டி முதல் வருட வட்டி ரெண்டு பேருக்கும் உண்டு தான். ஏன், இப்போ அவர் போட்ட காசு, அவர் வைப்பிட்ட காசு தான் 9% வட்டியாக கிடைக்கணும். ஆகவே அவர் வைப்பிலிட்ட காசு 100,000 ரூபாய், 100,000 ரூபாவின் 100,000்ன்றது 100,000, 100,000 ரூபாவின் 9%, 100 × 9 அவருக்கு வட்டியாக கிடைக்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் இங்கே வெட்டினோம்னா 9,000 ரூபாய் அவருக்கு அந்த வட்டியாக கிடைக்கும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது வட்டியை காண்றதுக்கு உங்களுக்கு ஒரு புள்ளி கொடுக்குறாங்க பிள்ளைகள். அந்த 100,009% என்று போட்டுறதுக்கு இல்லை, விடைக்குத்தான், விடைக்கு 9,000 அப்படின்றது ஒரு புள்ளி கிடைக்கப்படுது. இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போகும்டா, சாரி அதில் ரெண்டாவது கேள்விக்கு போகும்டா. இரண்டாம் வருடத்தில் வட்டி வீதமானது குறிப்பிட்ட பெறுமானத்தினால் அதிகரிக்குது, கொஞ்சம் கூடுது. இப்படி இதன்படி 2 வருட முடிவில் அவர் பெற்ற மொத்த வட்டியானது 20,990 ரூபாய் ஆகும். நிதி நிறுவனத்தில் 2 வருடத்தில் வழங்கப்பட்ட வட்டி சதவீதத்தை காண்க. முதல்ல 2 வருடத்துக்கு இப்போ ரெண்டு பிரச்சனை. 2 வருஷத்தை பொறுத்த வரைக்கும், நிதி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வட்டி கூடுது. ஏன், இது கூட்டு வட்டி, வட்டி வந்து இந்த முதலோட சேர்ந்துடும். ஆகவே முதல் வந்து இப்போ நிதி நிறுவனத்தில் முதல் 2 வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்க அவர்கிட்ட காசு, அவர்கிட்ட பேங்கில் இருந்த பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் எவ்வளோண்டா 100,000 ரூபா ஸ்டார்ட்டில் ஆரம்பத்தில் அவர் போட்டது. இந்த 9,000 வந்து சேர்ந்துடும். 9,000 சேர்ந்து 109,000 இவர்கிட்ட இப்போ காசு இருக்கும். 109,000 வந்து இவர்கிட்ட ஸ்டார்டிங் அமௌண்ட், அதாவது ஸ்டார்ட் பண்ணிக்க இருந்த இந்த வருஷம் தொடக்கத்தில் இருந்த காசு. இப்போ எங்களுக்கு இவற்றை வட்டி சதவீதம் கேள்விப்படுது. அதுக்கு முதல்ல இவர் இந்த 109,000க்கு இந்த வருஷம் கொடுத்த வட்டியை காணும். இங்கே தரப்பட்டுள்ள 20,990 மொத்த வட்டி, இந்த 2 வருடம் சேர்ந்து எடுத்த வட்டி. ஆகவே இந்த வருட வட்டி, இந்த குறித்த வருடத்தில் எடுத்த வட்டி, இந்த வருட வட்டி, இந்த வருட வட்டி
அன்றது 20,990 நாங்கள் அந்த 9,000 கழிக்கணும். ஏன் 9,000 என்றது முதல் வருஷத்தில் கிடைச்ச வட்டியும் இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ அதை எடுத்தால் சைபர் 9 9 11 என்ன 11,990 இந்த வருஷத்துக்கு வட்டியாக கிடைச்சிக்கு. எவ்வளவு காசுக்கு 109,000 11,990 கிடைச்சிருக்கு. ஆகவே சதவீதம் காணணுமா? நாங்கள் இலகுவாகவே காணலாம், பல விதத்தில் யோசிக்கலாம் பிள்ளைங்க. 100 காண்ற சதவீதம் அப்படி கூட யோசிக்கலாம். 1% காண்றது பெரிய விஷயம் இல்லை பிள்ளைகள். மொத்த காசு 109,000 11,990 என்ன பின்னம்? 109,000 மேலே 11,990 இது அந்த காசு. இந்த பின்னம் இந்த காசு இந்த சதவீதம் காணணும்டா. தர 100%. இது வந்து என்னத்தை காண்றதுக்கு? சதவீதத்தை காண்றதுக்கான ஸ்டெப். இப்போ நாங்கள் இதை சுருக்கினா எங்களுக்கு வருது பிள்ளைகள் 11% அப்படின்ற வருது. 11% அப்படி என்ற விடையை நாங்கள் எடுத்திருந்தோம். சுருக்கி காட்டுறதுக்கு நேரம் போயிடும், அதனால் விடையை போடுறேன். 11% என்ற விடையை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 4 இங்கே வழங்கப்படுது. சரிதானே? இந்த 11%ன்றதுக்கு 1 தான். அந்த 9,000 அந்த வருஷத்து இந்த காசை காண்றதுக்கு இல்லை, உங்களுக்கு அந்த ரெண்டாம் வருஷத்துக்கான வட்டி 11,990 காண்றதுக்கு 2 வழங்கப்பட்டிருக்கு. 20,990 9,000 கழிக்கணுமன்றதுக்கு 1, இறுதி விடைக்கு 1 2. சதவீதத்தை காண்றதுக்கான பெருக்கம் எழுதுறதுக்கு 1, இறுதி விடைக்காக 1. சார் சதவீதத்தை வேறு மாதிரி காணலாமோண்டா? காணலாம் பிள்ளைகள், அதை இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்க. 109,000 11,990 வரியா வட்டி வருது அப்படின்னா 100 எவ்வளவு வரும் அப்படின்றது தான் சதவீதம். 100 பார்த்தா சதவீதம் 11,990 தர 100 கீழே எதிரே வந்து அந்த ஆள் பிரிக்கும். 109,000 பிரித்தா அதை விட தான் 11 வரும். ஆகவே அதை வச்சு கொண்டு 11% அப்படின்றத கொடுக்கலாம். 11% அப்படின்ற விடை எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்போடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிடைக்கும். ரைட். இப்போ 4வது கேள்விக்கு போவோம். பாடசாலை ஒன்றில் கணித மன்றத்திற்கு தலைவர் மற்றும் செயலாளர்கள் பதவிக்காக பெண் பிள்ளைகள் 3 ஆண் பிள்ளைகள் 2 பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றது. இப்பதவிக்காக இம்மாணவர்களிலிருந்து 2 தெரிவு செய்வதனை காட்டும் சகல நிகழ்ச்சியையும் நெய்யறியில் குறித்து காட்டு. 2 தெரிவு செய்வோம், தலைவரையும் செயலாளரையும். தலைவரையும் செயலாளரையும் ஒரே மாணவன்கிட்ட கொடுக்க முடியுமா? இல்லை. அப்படி கொடுத்தா அவரால் செய்யவே இல்லாது, அப்படி கொடுக்குறதும் இல்லை. நாங்கள் இதெல்லாம் நடைமுறையோடு சம்மந்தப்பட்டது பிள்ளைகள். அவை இந்த மூளைவிட்டம் வழியே இருக்கின்ற பேர்கள் வராது. அந்த அடிப்படையில் மீதமாக இருக்கின்ற அனைத்து பேர்களும் எங்களுக்கு வரும். மூளைவிட்டம் வழியே இருக்கிற பேரை சில பேர் கீறி போட்டு அழிப்பாங்க, பிழை இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க பிள்ளைகள், நல்லா தெளிவாக அழிச்சு போடுங்க. மூளைவிட்டம் வழியே இருக்கின்ற பேர்கள் வராமல் மீதமாக இருக்கின்ற அனைத்து பேர்களும் இங்கே வரும். ஏன்னா இது ஒரு சமநேர்தக உள்ள சந்தர்ப்பம் அப்படி என்று எடுத்துக்கொள்கிறோம். இல்லை சில நேரம் பக்கச்சார்பு இருந்தால் இங்கே நிகழ்வுக்குள்ளே வரவே வராது. சரி, நெய்யரியல் குறித்து காட்டுங்க. நெய்யரியில் இதை குறித்து காட்டுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 2 வழங்கப்படுது. நெய்யரியில் இந்த மூளைவிட்டம் வழியே குறிக்காமல் குறித்து காட்டுவதற்கு மூளைவிட்டம் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன புள்ளி இருந்தாலும் 3 இல்லை. இப்படியே இந்தளவு பேர்களையும் சரியாக குறித்து காட்டுறதுக்கு உங்களுக்கு 2 வழங்கப்படுது. ரைட். இப்போ தலைவராக ஒரு ஆண் ஒருவரும் செயலாளராக பெண் ஒருவரும் தெரிவு செய்வதற்கான நிகழ்ச்சியை நெய்யரியில் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காணும். தலைவராக ஆண் ஒருவரால் தெரிவு செய்யணும். இப்போ நாங்கள் தலைவர்ன்றது வழக்கமாக எக்ஸ்எச்சில் நாங்கள் போடுறது, நான் வைஎச்சில் கொடுத்துருக்கோம், அதில் ஒரு பிள்ளையும் இல்லை. அப்போ இங்கே இருக்கிற இந்தளவு பேரும் தலைவராக ஆண் கிடைப்பதற்கானதும் இங்கே இருக்கிற இந்தளவு பேரும் தலைவராக பெண் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம். அதே மாதிரி நான் இந்த கோடு போடுறதுக்கான சந்தர்ப்பம் பிள்ளைகள் அந்த 4 பிரிச்சிடுறதுக்கு. அதே மாதிரி இந்த கோடை போட்டுருண்டா இங்கே இருக்கின்ற இடது பக்கம் இருக்கின்ற அவ்வளோ பேரும் செயலாளராக பெண் கிடைப்பது, செயலாளராக ஆண் கிடைப்பது வலது பக்கம். அந்த அடிப்படையில் தலைவர் ஆணாகவும் செயலாளர் பெண்ணாகவும் இருப்பது இந்த 6 அந்த 6 சேத்தா போல வட்டம் போட்டு காட்டுறதுக்கு 1, அதை வச்சு கொண்டு நிகழ்தகவு சொல்கிறதுக்கு 2. மொத்தம் 20 6 ஆகவே நிகழ்தகவு 20 6 அவ்வளோதான். இல்லை மிக இலகுவாகவே கண்டுள்ளலாம். 20 6 என்றத நிகழ்தகவு சொல்கிறதுக்கு 2. நெய்யரியில் வட்டமிட்டு கட்டம் போட்டு காட்டுறதுக்கு 1. சில பேர் இங்கே போட்டு காட்டியிருந்தா கீழ்ப்பக்கம் இருக்கிற இதை போட்டு காட்டியிருந்தா பிழை, இதை சில பேர் போட்டு காட்டுவாங்க. இது மாறி தலைவராக
பின்னும் செயலாளராக ஆணும் கிடைப்பதற்கான 6 சந்தர்ப்பம் என்ன ரைட். ஆகவே சரியான முறையில் செய்யணும் ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு வருவோம்னா, அடுத்த கேள்வி வந்து மரவெறி படத்தில் போகுது. ஒரு பையில் ஒரே வகையான 4 சிவப்பு நிற ஆப்பிள்களும் 3 பச்சை நிற ஆப்பிள்களும் உள்ளன. விமல் பையிலிருந்து எழுமாறாக ஒன்றின் பின் ஒன்றாக 2 ஆப்பிள்களை எடுத்துக்கொள்கிறான். அப்போ பிரதி வைப்பில் உள்ள வைக்கையில் அப்படியே மாறி மாறி 2 எடுத்துக்கொள்கிறான். அது சிவப்பாக இருந்தால் தான் உண்பதற்கும், இல்லையென்றால் அது தம் பச்சையாக இருந்தால் அது தம்பிக்கும் கொடுக்குறான். பாபம் தனது தம்பிக்கும் கொடுக்கிறதுக்கு உத்தேசித்தான். இந்நிகழ்ச்சியை காட்டும் பூரணமற்ற மரவரை படத்தை தர, சிவப்பு பச்சை என்றதான் கதை. ஏன் புறக்கு தான் இந்த தம்பிக்கு கொடுத்துறான் தனக்கு கொடுக்குறான் தொடர்பான கதை இப்போ இன்றைக்கி தான் வருது. ஆகவே நாங்கள் இப்போ ஒரு பைக்குள்ளே 7 ஆப்பிள் இருக்குடா, அதில் 3 ஆப்பிள் சிவப்பு நிறமானது. ஒரு பைக்குள்ளே 7 ஆப்பிள் இருக்குது, அதில் 3 ஆப்பிள் சிவப்பு நிறமானது, 4 ஆப்பிள் பச்சை நிறமானது. சாரி மாறி சொல்லிட்டேன். பாவம் 7 ஆப்பிள் இருக்குது, அதில் 4 ஆப்பிள் சிவப்பு நிறமானது, 4 ஆப்பிள் சிவப்பு நிறமானது, 3 ஆப்பிள் பச்சை நிறமானது. ஆகவே நான் எழுமாறாக கைவிட்டு எடுத்துனேன். முதலாவது ஆப்பிள் எடுக்க எனக்கு 7 4 சந்தர்ப்பம் சிவப்புக்கு, 7 3 சந்தர்ப்பம் பச்சைக்கு. ஆகவே இந்த கிளைக்கான நிகழ்தகவு 7 3. சரி ஓகே இது சரி. அடுத்து ரெண்டாம் கட்டம் எடுக்க 2 மாறி மாறி 2 எடுத்துட்டேன். அப்போ ரெண்டாம் கட்டம் எடுக்க இப்போ ஒருவேளை சிவப்பு எடுத்திருந்தால், இது இந்த கிளைந்த விளக்கம் என்னென்னா பிள்ளைகள், ஒருவேளை முதல் தடவை எடுத்தது சிவப்பாக இருந்தால் அங்கே ஆப்பிளில் சிவப்பு ஒன்று குறைஞ்சிடும், டோட்டல்லையும் குறையும். அப்போ இங்கே ஆப்பிளை பொறுத்த வரைக்கும், இப்போ ரெண்டாம் கட்டத்தில் பொறுத்த வரைக்கும் சிவப்பு எடுத்திருந்தால் 3 சிவப்பு 3 பச்சை தான் இருக்கும், 6 ஆப்பிள். ஆகவே சிவப்பு எடுத்திருந்தால் 6 3 சந்தர்ப்பம் சிவப்பாக இருப்பதற்கும், 6 3 சந்தர்ப்பம் பச்சையாக இருப்பதற்கும் சந்தர்ப்பம் இருக்கும். ஒருவேளை முதலாவது எடுத்தது பச்சையாக இருந்திருந்தா, அதான் ரெண்டாவது கிளை வருது. முதலாவது எடுத்தது பச்சையாக இருந்திருந்தால் பச்சையில் ஒரு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். பச்சையில் ஒரு எண்ணிக்கை குறைஞ்சால் இங்கே எழுதுறேன்னா சிவப்பு 4 தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒருவேளை முதலாவது எடுத்த சிவப்பு இல்லை, ஒருவேளை பச்சை 2 எடுத்தால் சிவப்பு குறைஞ்சிருக்காது, பச்சையில் 2 இருக்கும். அந்த அடிப்படையில் இப்போ நிகழ்தகவு சிவப்பாக இருப்பதற்கு 6 தான், 6 4 சந்தர்ப்பம் சிவப்புக்கு, 6 4 சந்தர்ப்பம் சிவப்புக்கு, 6 2 சந்தர்ப்பம் பச்சைக்கு. சரியா? இப்போ இந்த கிளை வழியே 4 பேர்கள் இருக்கு பிள்ளைகள். அந்த 4 பேரும் நிற அடிப்படையிலான பேர். முதல் 2 சிவப்பாக இருத்தல் என்றது முதல் கிளை, 2 சிவப்பாக இருத்தல் என்றது முதல் கிளை. நாங்கள் சாரா நிகழ்ச்சி இல்லை, ஆனால் சாரா நிகழ்ச்சி இந்த ஐடியாவில் பெருக்கி இந்த நிகழ்தகவை காணலாம். மரவெறி படம் அதை தான் தரும். அதே மாதிரி இது இந்த கிளை வந்து முதல் சிவப்பும் ரெண்டாவது பச்சையும், இந்த கிளை வந்து முதலாவது பச்சையும் ரெண்டாவது சிவப்பும், ரெண்டாவது முதலும் பச்சையும் ரெண்டும் பச்சை. அந்த அடிப்படையில் பேர்களை வந்து பெருக்கம் தரும். நிற அடிப்படையிலான பேர்களை வந்து நிகழ்தகவை வந்து பெருக்கம் தரும். நாங்கள் காண வேண்டி இருக்கும், பார்ப்போம். அடுத்த கேள்விக்கு போயிட்டு வருவோம். அடுத்த கேள்வி என்னென்னா, உரிய நிகழ்தகவை மறைவரை படத்தில் காட்டுக. மறைவரை படத்தில் நீங்கள் திருத்தமாக போடுவதற்கு, இந்த 7 மூண்டை போடுறதுக்கு 1 புள்ளி, இந்த கிளையை சரியாக போடுறதுக்கு 1 புள்ளி, இந்த கிளையை சரியாக போடுறதுக்கு 1 புள்ளியுமாக எங்களுக்கு 3 புள்ளி கிடைக்கும். சரி இப்போ அடுத்ததுக்கு போவோம். விமல் உத்தேசித்ததை போன்று இருவருக்கும் ஒவ்வொரு ஆப்பிள் வீதம் கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஒவ்வொரு ஆப்பிள் கிடைக்கணுமெண்டா, எடுத்ததில் 1 பச்சை 1 சிவப்பாக இருக்கணும். ஏன் சிவப்பாக இருந்தால் தான் சாப்பிட போகிறான், பச்சையாக இருந்தால் தம்பிக்கு கொடுக்க போகிறான். ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும்னா சிவப்பு பச்சை இல்லை பச்சை சிவப்பு எப்படியோ, ரெண்டும் கிடைத்தால் ஓகே. அப்போ ரெண்டும் கிடைக்கிறது ஒரு கூட்டு நிகழ்ச்சி, 2 சந்தர்ப்பம் அதுக்கு வழிமுறை வகுக்குது. எந்த 2 சந்தர்ப்பம் என்றாடா, முதலாவது சிவப்பாக இருந்து ரெண்டாவது பச்சையாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். முதலாவது பச்சையாக இருந்து ரெண்டாவது சிவப்பாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். ஆகவே முதலாவது சிவப்பு பச்சையாக இருப்பது சிவப்பு, ரெண்டாவது பச்சையாக இருப்பதற்கான நிகழ்வு இந்த பெருக்கம். இந்த ரெண்டு பேரையும் பெருக்கி நான் ஒரே சா போடுறேன் பள்ளியில் பெருக்கமாக எல்லாம் எழுதையில் 42 மேலே பெருக்கிறேன். இந்த வெற்ற அந்த விலை வேணாம், பெருக்கி போடுவோம். 42 12 சந்தர்ப்பம் சிவப்பு பச்சையாக இருப்பதற்கு, அடுத்தது பச்சை சிவப்பாக இருப்பதற்கு 42 12 சந்தர்ப்பம் பச்சை சிவப்பாக. இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி, அது நடந்தாலும் நடக்கலாம், இது நடந்தாலும் நடக்கலாம். அந்த அடிப்படைக்குள்ள இந்த ரெண்டையும் நாங்கள் கூட்டணும். 42 12 சக 12 இந்த மொத்தமாக ரெண்டு பேருக்கும் மாறி மாறி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம். 42 12 42 12 கூட்டணும். கூட்டேக்க பௌதியன் சமன் சந்தோஷமாக கூட்டி போட்டு போகலாம். 42 14 42
24 வரும். சுருக்கோணமண்டல் அவசியம் இல்லை பிள்ளைகள், நீங்கள் சுருக்கி கொடுத்தா 7 இல் 4, சரிதானே? சுருக்கோணமண்டல் எந்த அவசியம் இல்லை, சுருக்கி இருந்தால் 7 இல் 4. 42 இல் 24 அப்படின்ற விடை எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 2 புள்ளிகள் கிடைத்திருக்கும். இந்த ரெண்டையும் கூட்டணுன்றது நீங்கள் கோவையாக பெரிய கோவையாக எழுதலாம், அது அப்படி பெருக்கணும். அந்த கோவைக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. விடைக்கு ஒரு புள்ளி தான், செய்கை வழிக்கு தான் ஒரு புள்ளி. செய்கை வழியும் போட்டுக்கொள்ளுங்க. மொத்தம் 2 புள்ளிகள் மிக இலகுவாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க கடைசி கேள்வி, 5வது கேள்வி. ரைட், கணித பரீட்சை ஒன்றில் உயர் அடைவு மட்டத்தை காட்டிய 40 மாணவர்கள், 40க்கு மேலே இருக்கிறார்களை தான் எடுத்திருக்காங்க, 40 மாணவர்களை கொண்டு புள்ளிகளை காட்டும் பூரணமற்ற மீடன அட்டவணை ஒன்றும் வகுப்பாயிடைகளின் நடுப்பெருமானத்தை கொண்டு வரையப்பட்ட மீடரன் பல்கோணியும் உருவில் காட்டப்பட்டுள்ளது. வழக்கமாக எங்களுக்கு வளையூர் வரியம் தான் வர்றது, இந்த முறை மீடரன் பல்கோணியும் வந்திருக்கு. வளையூர் வரையம் கீறப்படாமலே மீடரன் பல்கோணி வந்திருக்கு, மீடரன் பல்கோணியும் காட்டப்பட்டுள்ளது. இங்கு 40 தொடக்கம் 50 என்பதால் 40 கூடிய அல்லது அதிலும் அதற்கு சமனான 50 குறைந்த பெருமானங்களை வகை குறிக்கும். அங்கே ஒரு வகுப்பாயடை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு, அது வழக்கமானது தான் பிள்ளைகள். எந்த ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியின் தொடர்ச்சியாக வந்தால் 50, அடுத்ததுலேயும் 50 வந்தால் ஒரு வகுப்பாயடை தெளிவாக விளங்கப்படுத்தப்படணும். அந்த அடிப்படையில் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கு. அதை பார்த்து ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. அது நீங்கள் இடைகாண்ட கணக்காக இருந்தாலும் செகண்ட் பார்ட்டில் வர்ற இடை தொடர்பான கணக்குலையும் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கும். சரி, இப்போ அங்கால வருவோம். என்னவாம், இதில் 2 இடைவெளி இருக்குது, அந்த 2 இடைவெளியையும் நிரப்பட்டுமா? அந்த 2 இட அதாவது முதலாளி தரப்பட்டுள்ள தகவல்களை கருதி அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக. சரி, அட்டவணையில் உள்ள வெற்றிடங்களை நாங்கள் எப்படி நிரப்புறது அப்படின்னா, இதில் எங்களுக்கு 2 முறை நேரம் நிரப்புவோமேனா? ரைட், நடுப்பெருமானத்துக்கு தான் பிள்ளைகள் நாங்கள் மீடரன் பல்கோணி கீறது, இறுதி பெருமானத்துக்கு திறன்முரன் கிறது. நடுப்பெருமானத்துக்கு மீடரன் பல்கோணி 45 இல் 8 குறிக்கணும். வகுப்பாயடைந்த பெருமனையும் பார்க்கணும். இப்படி தந்தால் கூடுதலாக வகுப்பாயடைந்த பெருமன் ஒரே அளவில் இருக்கும். பாருங்கள், எல்லாட்ட வகுப்பாயடையும் பெருமனும் 10 தான். அந்த அடிப்படையில் 45 இல் 8 அவை 45 இல் எட்டுன்றது இங்கே இருக்கு, 45 இல் 8. 55 இல் அவங்க குறித்து நிற்கிது, 55 இல் 6 குறித்து நிற்கிது. ஆகவே இந்த இடைவெளியில் 6 வரும், சரியா? 6. 65 இல் 12 அங்கே குறிக்கப்பட்டு இருக்குது, சரியா இருக்குது. 75 இல் அங்கே குறிக்க வச்சதை வச்சு எடுக்கணும். 75 இல் இந்த இடத்துல இருக்கிறது 10க்கும் 12க்கும் இடையில் இருக்க 11, ஆகவே இதில் 11. 85 இல் எங்களுக்கு வரும் 85 இல் 3, 85 இல் 3, 85 இல் 3. ரைட், ஓகே, 85 இல் 3. இப்போ பிரச்சனை என்னென்னா, திறன்முரன் விலை இந்த ஆரம்பஸ்தானம் எங்கேன்னா, இவங்கள் உயர் பெருமானங்களை பெற்றாக்களை தான் எடுத்திருக்கு. திறன்முரன் விலை, சாரி, திறன்முரன் விலை என்ற மீடரன் பல்கோணி பூரணப்படுத்தணும். ஃபுல்லாக கீர்னா தான் அதுக்கு பேர் மீடரன் பல்கோணி. அப்போ முதல் வகுப்பாயடைந்த நடுப்பெருமானத்தில் நாங்கள் வந்து முதல் வகுப்பாயடை இருந்திருந்தால் அங்கே இருந்திருக்குன்னு சொல்லுவோம். அப்போ 30 தொடக்கம் 40, 30 தொடக்கம் 40 இந்த நடுப்பெருமானம், 35, அவை 35 இல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்திருக்கும் அந்த வகுப்பாயடை, சாரி, மீடரன் பல்கோணி. அதேமாதிரி அடுத்தது கடைசி வகுப்பாயடைந்த நடுப்பெருமானம் 90 தொடக்கம் 100, அதுக்கு பிறகு அப்போ 95 இல் முடியணும். அவை இதை இணைக்கிறது எங்களோட மீடரன் பல்கோணியை திருப்திப்படுத்துகிறதாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்குது பிள்ளைகள், என்னென்னா, இது மேல் உயர் பெருமானங்களை எடுத்ததை தான் சொல்லியிருக்கு, அந்த 40க்கு மேலே எடுத்தாக்களை தான் சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த கிளையை, இந்த கோட்டை கீறாமல் விடுறதுன்றாலும் விடலாம். ஆனால் இங்கே தரப்பட்டுள்ள அட்டவணைக்கு ஏற்ற மாதிரி கீறுறேன்டா, இது சரி, சரிதானே? அந்த அடிப்படையில் மீடரன் பல்கோணியை கீறுறதுக்கு எங்களுக்கு 3 புள்ளி, அந்த 6ம் 11ம் என்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 புள்ளியுமாக மொத்தம் 5 புள்ளிகள். இந்த விளக்கம், இந்த கணக்கை எங்களுக்கு மிக இலகுவாக எடுத்து தருது. சரி, இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்காது. இப்போ நாங்கள் அங்காள போவோம். இப்பரீட்சையில் மாணவர்கள் பெற்ற புள்ளிக்கேற்ப அவர்களின் தரங்களை வகுப்பதற்காக இப்புள்ளிகளை வேறு வேறு வகுப்பாயடியில் அடுக்கிறாங்க. 40 தொடக்கம் 50, 50 தொடக்கம் 65, 65 தொடக்கம் 75, 75 தொடக்கம் 100 என்றவாறு மீளொழுங்குபடுத்தப்படுகின்றது. இத்தகவல்களை வட்டவரைவு காட்டுகின்றது. மீளொழுங்குபடுத்தப்பட்டு வட்டவரையும் கீறியாச்சு. இப்போ எங்களுக்கு என்ன வேலை, அதுலேருந்து சின்ன சின்ன கணக்குகளை செய்கிறது தான். 40 தொடக்கம் 50 என்ற வகுப்பாயடையை குறிக்கும் ஆரச்சிறை மைய கோணத்தை காண்க. 40 தொடக்கம் 50க்கு எண்ணிக்கையும் இல்லை, ஆரச்சிறை கோணமும் இல்லை. சரி, ஆரச்சிறை கோணத்தை காணலாம் என்று பார்த்தா இந்த ஆள் தெரியாது. இப்போ இந்த ஆள் தெரிஞ்சிருந்தால் கண்டிருக்கலாம், உஞ்சால இருக்கிற அந்த கோணமும் தெரியாது.
அப்போ என்னென்று இதை காணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த தரவு அப்படியே பழைய அட்டவணையில் இருக்குது. 40/50 எண்ணிக்கை அப்படியே இருக்குது. 40/50 எண்ணிக்கை வந்து பாருங்க 8. ஏன்னா மொத்தம் இந்தளவு பேர் இருந்தாங்க, இந்த இவரையை தான் திரும்ப நாங்கள் அட்டவணையில் ஒழுங்குபடுத்தியிருக்கோம். மொத்தம் 20, 26, 20 எத்தனை பேர் தந்திருக்கோம் நினைக்கிறேன்னா 40 மாணவர்களை கொண்டு. ஏன்னா வேணும்னா கூட்டி பாருங்க, 14, 26, 26, 27, 37, 40. மொத்தம் 40 பேரில் 8 பேர் அந்த வகுப்பாயடைக்கு உரியவர்கள். அப்போ இந்த 8 பேருக்குரிய ஆரச்சரை கோணத்தை எண்ணிக்கையை வச்சு காணப்போகிறோம். இந்த 40 பேருக்கும் நேர் விதேசம் என்ன செய்ய போகிறோம் இல்லையா, 40 பேருக்கு 360 பாகையும் ஒதுக்கணும். ஒரு பாகம் கூட எக்ஸ்ட்ராவும் கூட கொடுக்கக்கூடாது, மிச்சமும் விடக்கூடாது. 40 பேருக்கு 360 பாகை. ஆகவே அந்த 8 பேருக்கான ஆரச்சரை கோணம் என்ன, 8 × 360 = 40. இந்த நேர் விதேசம் என்ன செய்யிருக்கோம், பின்ன அடிப்படையிலையும் செய்யலாம், அதையும் செய்து காட்டுறேன் பிள்ளைகள். இங்கே வெட்டினா 9, 9 × 8 72 பாகை இந்த அந்த 40/50 என்ற ஆக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஆரச்சரை கோணமாக இருக்கும். இந்த கோணம் 72 பாகைன்றதை படத்துலையும் குறிச்சுக்கொள்வோம். சரி, வேறு என்ன மாதிரி செய்யலாம் சார்னா, பின்ன அடிப்படையில், அதாவது பிள்ளைகள் இவங்க என்ன அளவு என்ன பின்னம், மொத்தம் 40 பேரில் 8 பேர். ஆகவே இவங்களோட பின்னத்தை நாங்கள் சுருக்கணும்னா 5 × 1 அப்படின்னு வரப்போது சுருக்கணும் பண்ணில்லை. இதே பின்னம் மொத்தம் 360 பாகையிலையும் கொடுக்கணும். ஆகவே 360 பாகையில் இந்த 40 × 8 என்ன அளவு அப்படின்றத கண்டா அதே 72 பாகை வரும். இந்த மாதிரியும் செய்து கொள்ளலாம். நான் இந்த கணக்குகளை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறது நேர் வீத சமல்ல செய்யுங்க, மிக இலகுவாக இருக்கும். 72 பாகை இந்த செய்ய வழிப்புள்ள இந்த 3 கணக்குகளை வரணும் பிள்ளை, நான் அங்கே உங்களுக்காக விளங்கணுமெண்ட கூறோம், அதிலேயே செய்துட்டேன். 60/75 என்ற வகுப்பாயடையில் அடங்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. 60/75, அதுக்கு முன்னு ஒரு சின்ன விளம்பர இடவில் நான் இவ்வளோ தூரம் சொல்ல பிள்ளையர், ஜூம் மூலமான கணித வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கு. நீங்கள் கணித விஞ்ஞானம் தெளிவாகவும் தரம் 9, 10, 11 வகுப்பு மாணவர்களுக்கான கணித விஞ்ஞான வகுப்புகள் ஜூம் மூலமாக மிக தெளிவாக இலகுவான முறை அழிநடையில் நான் உங்களை படிப்புகிற பிடிச்சிருந்தால், உங்களோட அண்ணன் உங்களோட தம்பி தங்கைகள் யாரும் இருந்தால், இல்லை உங்களோட தெரிஞ்சாக்கள் இருந்தால், நீங்கள் அவங்களை இணைத்துக்கொள்ளலாம். மாத கட்டணம் வெறும் 500 ரூபா, மாதத்தில் குறைந்தது 12 வகுப்புகள் நடைபெறும். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இரவு நேரத்தில் வீட்டிலிருந்து பாதுகாப்பான முறையில் கல்வியை தொடர்வதற்கு நானும் ஒரு உதவியாளனாக இருப்பேன். விஞ்ஞான வகுப்புகள் டினோசன்சரும் கணித வகுப்புகளை நானும் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் வகுப்புகளில் இணைய விரும்பினால் இணைந்து கொள்ளலாம். சரி, வாங்க கடைசி கல்விகளை போவோம். 65/75 என்ற வகுப்பாயடையில் அடங்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இது புதிய வகுப்பாயடை, இங்கே இல்லை அந்த 65/70 சொல்ல இயலாது, தெளிவாக சொல்ல இயலாது. அந்தபடியில் இது புதிய வகுப்பாயடை. அப்போ அதுக்கான எண்ணிக்கையை காணணும்னா ஆரச்சரை கோணம் தெரிஞ்சால் காணலாம். இந்த ஆரச்சரை கோணத்தை காணிக்கலாம். எப்படி, மொத்தம் 360 180 போனால் 180, ஏன்னா இது மிதுவும் சேர்ந்து 180. அப்போ 72, 180 கழித்தால் கண்டுகொள்ளலாம் ஆரச்சரை கோணம். அந்த ஆரச்சரை கோணத்தை காண்றதுக்கு நீங்கள் பெரிய சமன்பாடு போடலாம். நான் அதை கோணத்தை எக்ஸ் என்று வச்சு எக்ஸையும் 72 90 கூட்டினா மொத்தமாக கூட்டுவோம், 4 கூட்டினா 360 வரணும். 90, 180 கழிவட்டால் எக்ஸமன் 180 அதுலேருந்து 72 கழிக்கணும். ஆகவே எக்ஸமன் 108 பாகை என்று வரப்போகுது. ஆரச்சரை கோணம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எப்படி நாங்கள் எண்ணிக்கையை காண்ற, இதுக்கு நேர் வீத சமனை பயன்படுத்துகிறேன். பின்ன ஐடியாவும் இருக்குது பிள்ளைகள், நான் நேர் வீத சமனையை பயன்படுத்துகிறேன். மொத்தம் 360 பாகையில், ஏன் இந்த முறை ஆரச்சரை கோணம் தெரியும், 360 பாகையில் 40 பேரை நான் குறிச்சிருக்கேன். ஆகவே 108 பாகையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 40 × 108 குறுக்கு பெருக்கம் பிள்ளை 108 / 360. இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 360 × 40 வெட்டுப்படும். 9 பிரிக்கலாம், 12 வரும். ஆகவே 12 பேர் இந்த ஆரச்சரை கோணத்துக்குள்ளே வகைப்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது வரும். நீங்கள் பின்னத்தை பயன்படுத்தலாம். அந்த ஆக்களுக்கு ஆரச்சரை சொல்கிற பின்னம் 360 × 40 = 108 போட்டு கூட அந்த 12 பெற்றுக்கொள்ளலாம். 12 விடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா, உங்களுக்கு 3 வழங்கப்படுது. 108 பாகையை காண்றதுக்கு ஒரு புள்ளி, பெருக்கம் அந்த சுருக்க அந்த விடை காண்றதுக்கான செய்ய வழிக்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 3 பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. வீடியோ பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நல்ல பிள்ளைகள் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டுமில்லை, நீங்கள் ஒரு உங்களால் 7 வரைக்கும் வேறு மாணவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ தான் இந்த வீடியோ
நாலு பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும், எனக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நல்ல வழியில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏழு மண்டா செகண்ட் பார்ட் செய்து போடுறேன். சந்தர்ப்பம் கிடைச்சா பார்த்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா அடுத்த பட்சிக்கு உதவும். நன்றி.